இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இது கூட சொன்னாங்க இல்லையா? இவர் தான் தொடர்ந்து 3 முறை இருந்திருக்கார். நெக்ஸ்ட், நேருவின் மகள் பெயர். நேருக்கு ஒரே குழந்தை அடுங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், இந்திரா காந்தி என்கிற இந்திரா பிரிய தர்ஷினி, உங்களுடைய ஒரிஜினல் பேரு இந்திரா பிரிய தர்ஷினி தான் ஒரிஜினல் நேமு. இந்திரா காந்தி ஏன் வந்துச்சுன்னா அவருடைய கணவர் பெயர் பெரோஸ் காந்தி, அதனால இப்போது கணவர் பெயர் பின்னாடி சேர்த்து இந்திரா அவர்தான் காந்தி ஆகிட்டாங்க, அதனால இந்திரா காந்தியை நம்ம கூப்பிடுறோம். ஓகேவா? ஒரிஜினல் பேர் இந்திரா பிரிய தர்ஷினி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேரு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1929. சரியா, அவருடைய கட்சி காங்கிரஸ். ஆறாவது க்வெஸ்சன், நேருவின் மனைவி பெயர். கமலா அப்படிங்கிறது அவருடைய மனைவியின் பெயர். அடுத்து 7th க்வெஸ்சன், நேரு எழுதிய புகழ்பெற்ற நூல்கள் ஒன்று, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, அதுல முக்கியமானது குறிப்பிடத்தக்கது ஹிஸ்டோரி ஆஃப் இந்தியா. நிறைய சாதி மதங்கள் அடிப்படையான மத நம்பிக்கைகள் அப்படின்னு நிறைய கூந்து விளையாண்டுக்காரு. சிறந்த ரைட்டர், தாவும்போது கூட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தான் இறந்துருக்காரு. சரியா, கடைசி நாள் கூட இறக்கும் தருவாயில் கூட ஒரு புத்தகத்தோடு தான் இறந்துருக்காரு, அவ்வளோ ஒரே படிப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேருவின் ஆட்சியில் அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவின் மிகச்சிறந்த 2 அணைகள் கட்டப்பட்டன, அந்த அணையின் பெயர். ஹிராபுட் மற்றும் பக்ரானகர். சரியா, ஹிராபுட் மற்றும் பக்ரானகர் ஒடிசாவில் இருக்குது. பக்ரானகர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. ஏசியா செகண்ட் பிக்கஸ்ட் ஹையஸ்ட் டேம், ஆசியாவில் 2வது மிக உயர்ந்த அணை. நேரு அவர்கள் செய்த தொழில் அவர் என்னவா இருந்திருக்கா? ஜவஹர்லால் நேரு, இதில் ஜவஹர்லால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட பொருள் என்ன? அது எந்த மொழியிலான வார்த்தை? ஜவஹர்லால் நேரு யூஸ் பண்றோம், ஜவஹர்லால்ன்றது எந்த மொழி, அது அர்த்தம் என்ன? சிவப்பு நகை அப்படின்னு தான் ஜவஹர்லாலுடைய அந்த மீனிங். அது வந்து உருது மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சரியா, ஜவஹர்லால் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், பாரத ரத்னா விருது நேருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது? 1955. அடுத்து, நேரு அவர்கள் மறை சாரி இல்ல அயல்நாட்டு உறவு, அயல்நாட்டு உறவுன்னு சொல்லி ஒரு 5 கொள்கையில இருந்தாரு, அதுக்கான பெயர், அது வெளியிட்ட ஆண்டு பஞ்சசீல கொள்கை. 1954 சீன அதிபரோட சேர்ந்து வெளியிட்ட ஒரு கொள்கை. அயல்நாட்டோட எந்த வகையில நம்ம உறவு இருக்கணும், அந்த இந்தி இறையாண்மை அப்படிங்கிறதெல்லாம் இவர் வகுத்த கொள்கையில தான் வரும். நேரு அவர்கள் நடத்திய நாளிதழின் பெயர் நேஷனல் ஹெரால்ட். 1938 ஆரம்பிச்சது நேஷனல் ஹெரால்ட். நேரு அணிந்திருக்கும் உடைக்கு என்ன பெயர்? அவர் லாங் கோட்டு கீழே ஒரு பஜாமா மாதிரி போட்டுக்க இல்லையா, அந்த உடையின் பெயர் ஷெர்வானி. அந்த உடையின் பெயர் ஷெர்வானி. அடுத்து, நேரு அவர்கள் மறைந்த ஆண்டு மே 27 1964. மகள் பெயர் ரெண்டு பேருக்கு அதில் ஒன்று சொன்னா கூட போதும். யார் இந்திரா காந்தி? அவங்களோட உண்மையான பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. நெக்ஸ்ட், நேரு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? இந்த ஒரு 3 வருஷத்தை காமிச்சிட்டோம். நேரு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? இந்த ஒரு 3 வருஷத்தை காமிச்சிட்டோம். அவருடைய நாளிதழ், அவருக்கு பாரத ரத்னா வாங்கின அவார்டு வாங்கியிருக்கா, அந்த வருஷத்தை காமிச்சிருக்கோம். அப்புறம் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு அதுதான் இருக்கிறதே குறைந்த ஆண்டு.
உழவு கொடுத்துட்ட அது போல கம்மியான ஆள் தான் நேருடைய பெற்றோர் பெயர் பெற்றோர் பேர் அவங்க அப்பா அம்மா பேர் இன்னைக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி அவர் பிறந்த ஆண்டு நேரு அவர்கள் பிறந்த ஆண்டு தேடி தெரிய மாதிரி தெரிய ஐயர் கண்டிப்பா தெரியும் ஆமா வருஷத்தை மட்டும் சொல்றேன் தேடி தெரியும் இன்னைக்கு தெரியும் மாநிலம் இடம் அழகா மோதிலால் நேரு அவர்கள் எழுதாரியா ஜவஹர்லால் நேரு எழுதிய புகழ்பெற்ற நூல் ஒரே ஒரு நூல் சொன்னேன் என்ன பஞ்சம் ஆண்டு வாங்க பவானி வாங்க